ஹலோ ஓய்வார் ஜெயக்குமார் சேதுமகன் டைரக்ஷன் பண்ணி நீ ஸ்ட்ரீம் ஆப்பில் ரிலீஸ் ஆன சென்னை அப்படிங்கிற ஒரு தமிழ் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு மேடம் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு லைக் போட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்க்கலாம். எங்கெல்லாம் ஜாதி பார்க்கக்கூடாதோ அங்கெல்லாம் ஜாதி பார்த்துட்ருக்கு. அந்த மாதிரியான ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு அடித்தட்டு மக்களை பற்றின ஸ்டோரி தான் இது. இந்த படத்தோட லீட்லாம் செம்மல் பண்ணியிருப்பாங்க ஸோ அண்ணம் அப்படிங்கிற கேரக்டரில். ஸோ படத்தோட பாசிட்டிவ்ஸ்னா நெகட்டிவ்ஸ்னா அப்படின்னு பார்க்கலாம். படத்தோட ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போலாம் மக்கள் இருப்பாங்களா, இந்த மாதிரியான வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரியை சொல்லும்போது அது சொன்ன விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படி தான் சொல்லணும். ஏன்னா ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கதையை ஆரம்பிச்ச விதமாக இருக்கணும், இல்லை முடிச்ச விதமாக இருக்கட்டும், ஒரு சின்ன குழந்தை ஸ்டோரி சொல்கிற மாதிரி தான் ஆரம்பிப்பாங்க. அதுக்குள்ளே இருக்க எமோஷன்ஸையும் அந்த வாழ்வையும் காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ரெண்டிங்லாம் சூப்பராகவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும். அந்த ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதி அப்படிங்கிற விஷயம் எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரியாலிட்டியை தாண்டி கொஞ்சம் ஓவராகவே இருந்துச்சு அப்படி தான் சொல்லணும். ஏன்னா ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் இந்த கருத்தை கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி திணிக்கப்பட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அதையும் தாண்டி அந்த சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்துக்கு அது ஒட்டவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சீக்வன்ஸ் அந்த ஃபீலை கொடுக்கவே இல்லை. ஏன்னா மாடத்தி படம் பார்த்துக்கும் அது இன்னொரு ஃபீலை கொடுக்கும், அந்த அளவுக்கு அந்த ஃபீல் இந்த படம் கொடுக்கல. அதேமாதிரி ஆக்ட்ரஸை பொறுத்த வரைக்கும் செம்மலை தவிர மற்ற சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ்லாம் பார்த்தி அப்படின்னா அவங்க நடிக்கிறது அப்படியே துண்டாகவே தெரியும். அந்த கேரக்டருக்கு அது சூட்டபுளாக இருந்தாலும் அந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப ஓஸ்ட்டாக தான் இருந்துச்சு. அதேமாதிரி படத்தோட சினிமாட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டோரியை விளையாட்டியாக காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டாக்குமெண்ட் வழியாக சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த கதைக்கு அது சூட்டபுளாக தான் இருந்துச்சு. ஸோ படம் ஓவரால் எப்படி இருந்துச்சு பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்க்ரீன் பிளேயை பொறுத்த வரைக்கும் டேரக்டர் ஐடியா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளேயில் இன்னும் கொஞ்சம் எதார்த்தங்கள் கலந்து அந்த எமோஷன்ஸ்லாம் நல்லாவே காமிச்சிருந்தாங்க அப்படின்னா படம் நல்லாவே இருந்திருக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜான படம் தான் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா படத்தை பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ் மூவி ரிவ்யூஸோ, இன்னும் ஒரு சூப்பரான மூவி ரிவ்யூஸோட உங்களை சந்திக்கிங்க. ஸோ தேங்க்ஸ் ஸோ மச் கைஸ், பாய்.